அதையும் சொல்றாரு. அந்த ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் இது கேளுங்க போடுங்க. சந்தேகம் அத இப்ப பாத்தீங்கன்னா, நம்ம அந்த ஒரு விஷயத்த வந்து கவனமா செய்யும் போது, கவனிச்சு செய்யும் போது அந்த கவனமா நம்ம அப்படியே இருக்கிறோம், எதுவும் மிஸ் ஆகுறதில்ல. அந்த கவனம் செதறிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா அந்த பதிவுகளாவே நம்ம அப்படியே மைண்ட் போக ஆரம்பிச்சிருது. அப்ப இத நீங்க சொல்ற அந்த நம்ம பார்வைங்கிறது வந்து அந்த இடத்துல நழுவிடுதுங்க. அது எப்படி இப்ப நம்ம அந்த கவனமா இருக்கும் போது அந்த பார்வை அதுக்குள்ள இருக்கிறது கவனமாவும் இருக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கிறீங்க. கவனமா இருக்கிறவன் யாரு அப்படிங்கறத பாக்கணுங்க போதுங்கய்யா. நம்ம அந்த கவனமா இருக்கிறவன் பார்க்கும்போது அந்த பதிவுகளை வந்து அந்த பதிவா மாறிடும், வாசனைகளா வந்து அப்படியே என்ன தோணுதோ அப்படியே அந்த இதுல போற மாதிரி இருக்குது. இந்த ரெண்டுல எப்படி நிக்கிறதுங்கிறது தெரியலீங்கய்யா, கேட்கலாம். சரியா, இப்ப வந்து ரெண்டு பார்ட்டையும் சொல்றாரு. அதாவது இதுலயே போயிடுறோம், ஒண்ணு வந்து கிளியரா இந்த வேலையில போயிடுறோம், இந்த வேலையில போயிட்டு என்ன ஆயிடுது, இந்த வேலை வந்து சில சமயம் என்ன ஆகும், இந்த வேலையும் கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டே இருப்போம், அந்த அந்த இன்சிடென்ட்டுக்கு போவோம், அந்த மக்களையும் ஊத்திக்கிட்டு அந்த இன்சிடென்ட்டையும் யோசிச்சுக்கிட்டே இந்த வேலையிலயும் இருப்போம். புரியுதுங்களா, யோசிச்சுக்கிட்டே இருப்போம். இந்த வேலை நிக்காது, இது வந்து மெக்கானிக்கல் ஆயிடும், மீன் வந்து இது ஆயிடும், கவன சிதறல போயிட்டு இருப்போம். ஆனா மொத்தத்துல இன்அட்டென்ஷன் இல்லாட்டி அட்டென்ஷன், இந்த மாதிரி ரெண்டுத்துல டெலி டெலிங் பண்ணிட்டு இருக்கோமே, ரெண்டு இடத்துல ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கோமே. ஒரு வேலையில தான் ஆரம்பிச்சோம், அதுல கூட நீங்க கவனிப்பவனை பார்க்க சொல்றீங்க, இங்க வந்து வாய்ப்பு வந்து இன்னும் கூடுதுன்றேன் நான். புரியுதுங்களா, இப்ப வந்து இதுலதான் நீங்க இறங்கினீங்க. இப்போ நம்ம சாதகர்களுக்கு எல்லாருக்குமே நம்ம சொல்றது என்னன்னா, வந்து எல்லாருக்குமே வேலை முக்கியம் இல்லை, என்ன வேலையோ அது முக்கியம் இல்லை, வேலையை இந்த வேலைகள்லாம் முடிக்கணும்னா அதெல்லாம் முடிங்க, நித்திய நியமங்கள்லாம் முடிச்சுக்கோங்க. ஆனா நீங்க அந்த வேலையை முடிச்சு உங்க ஈகோவை தூக்கி நிறுத்துறது முக்கியம் இல்லை. அந்த வேலை செய்பவன், நாட்டம் கொண்டவன், அந்த பாவம் கொண்ட கவனம், அது வந்து இன்ன டென்ஷனா மாறிச்சுன்னா கூட நம்ம வந்து இதை தானே ஆரம்பிச்சோம். மக்க எடுத்த உடனே அந்த தாட் வந்த அந்த க்ஷணத்தை வந்து யூ கேன் கோ பேக். புரியுதுங்களா, அட்டென்ஷனா இருந்தது இன் அட்டென்ஷனா மாறின ஒரு செகண்ட் இருந்திருக்குல்ல, நீங்க மொத்தம் கூர்மையா இருக்க இருக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இதுல வந்து சென்சிட்டிவா இருக்கணும். உள்ள அஞ்சு கோஷங்கள்ல முக்கியமா மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், அப்புறம் ஆனந்தமய கோஷம் சொல்றேன், அறியாமை, இது மூணு மூணு மாறி 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 வந்துகிட்டு இருக்கும். இந்த ஆனந்தமய கோஷம் சொல்ற அறியாம இருக்கு பாத்தீங்களா, அறியாமன்றது என்ன, தான் பெரிய பேரறிவுல இருந்து வந்துட்டு இருக்கோம்னு யாருக்கும் தெரியாது. அது வந்து கவனமாகவும் கவனச்சிதறலாகும், கவனம் கவனச்சிதறல், இது ரெண்டு தான் நடந்திருக்கும், அட்டென்ஷன் இன்அட்டென்ஷன், அட்டென்ஷன் இன்அட்டென்ஷன். ஸோ இன்அட்டென்ஷன், இன்அட்டென்ஷன்னா என்ன, சிதறிட்டீங்க, சிதறும் போது தெரியலாம்ல, நான் ஆரம்பிச்சது தண்ணி ஊத்தி இதெல்லாம் பண்ணல, இந்த மக்கை பத்தி என்னத்துக்கு இப்போ அப்படின்னு, இந்த இப்ப மக்க உடனே போயிடுமா இல்லையா, மக் மூலமாக அன்னைக்கு அந்த ஷாப்ல நடந்த அந்த பிக் பேக்கெட்டிங்கோ அந்த சம்பவமோ அது 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 யாருக்கு வந்தது திருப்பி, புரியுதா, இன்அட்டென்ஷன் மூலமாவும் திருப்பி அட்டென்ஷனுக்கு வந்துடலாம், கவனத்தினோட ஆரிஜினுக்கு போயிடலாம்ல. இதுதான் நம்மளுடைய உண்மையான இது, அது இது வந்து ஆழ்ந்த வர்க்கத்துல இருக்கு, அது வந்து அசைவற்றது, அது அகந்தைய நான் பாவத்தை தான் பிடிச்சிக்கிட்டு நம்ம கவனங்களை பிடிச்சிக்கிட்டு கவனன்ற சுவிட்ச் ஆன் பண்ணி நான் பாவத்துல விஷயம், நான் பாவத்துல விஷயங்களா இருக்கு. புரியுதா, அதான் நீங்க பாத்தீங்கன்னா தூக்கத்துல இருந்து எழுந்துக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு செகண்ட் முன்னாடி அசந்து தூங்கி இருப்பீங்க, அடுத்து பலத்து திங்க் பண்ணுவீங்க, ஊர்பட்ட விஷயங்களை ஒரு பெரிய விஷயத்துக்கு பஞ்சாயத்தை பண்ணிட்டு இருப்பீங்க. நீங்க மொத்தம் அந்த பஞ்சாயத்துல நம்ம இப்படி முடிவு மாத்தி சொல்லணும், அத்தை பண்ணணும், இதை பண்ணணும், அவன் சொன்னோம் சரி இல்லை அவன் சொல்லணும். புரியுதுங்களா, ஏன்னா உணர்வு வந்து உறங்க விடாது, பொய்களையும் உறங்க விடாது, உண்மையை அப்படியே மூடி மறைக்கவே விடாது.
ஏன்னா சொரூபம் உண்மை பொருள், விஷயங்கள் பொய் பொருட்கள். Thank you.